எந்த நாட்டில் பேசினாலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி நம்ம ஹியூமர் கிளப்பில் பேசும்பொழுது அதிகமாக இருப்பதற்கு காரணம், எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ரசிப்புத்தன்மையிலேயே இந்தியாவிலே நான் பார்த்த ஒரே நல்ல அரங்கம் இந்த ரசிக சபை மட்டும்தான். அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜய் டிவி புகழ்னு இன்விடேஷனில் போட்டு போட்டு என் ஒய்ஃபு சீரியஸாகவே ஏதோ என்னை விஜய் டிவி சிஇஓன்னு நினச்சினுக்கிறான். ஒரு 2 மாதம் முன்னால் என்கிட்ட கேட்டான், எங்க பிக்பாஸுக்கு நீங்கள் போங்களேன்னு. நான் அவன் நினச்சின்னு இருக்கா, நான் நினச்சா போயிடலான்னு. நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க அப்படின்னா, அது மோட்டிவேஷன் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு. 100 நாள் நம்ம தொல்லை இல்லாமல் அங்கே இருக்கலான்னு. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் சோம்பேறி, குடித்த டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேன், சாப்பிட்டு தட்டிலே கை கழுவேன். அவளுக்கு என்னென்னா, உள்ளே அனுப்பிச்சிட்டு அங்கே உள்ளே போயிட்டால் யாராக இருந்தாலும் டாய்லெட் அவங்களே தான் வாஷ் பண்ணணும், பெருக்கி மாபடிக்கணும், வெசல் வாஷ் பண்ணணும். நான் படுற கஷ்டத்தை இவ வீட்டில் சோஃபாவில் உட்காந்து சௌகரியமாக பார்க்கணும்னு நினச்சிருக்கான் போல. ஆனால் அவளே 1 மாதம் கழித்து வந்து, நல்ல காலம்தான் நீங்கள் போல, நாங்கள் அப்பப்போ ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்கண்ணா. அப்போ தான் நான் யோசித்தேன் போயிருக்கலாமோன்னு. இல்லைங்க, நமக்கு அந்த ஆசை இல்லை, பட் அவங்க பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே, அது முடிஞ்சு போச்சு. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே வாழலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் இருந்து 70 பேர் குட் மார்னிங் போடுறாங்க, நம்ம பார்த்துட்டோன்னா ஃபோன் அடித்து கேட்குறான், பார்த்தியே ப்ளூ கோடு தெரியுது, ஏன் திருப்பி குட் மார்னிங் போடலன்றான். நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங் போட்டு எப்போ ஆஃபீஸுக்கு போகிறது? இந்த பயமுத்துறாரு உண்மை எனக்கு வந்திருக்கு. வேளக்கிழமையான பாபா படம் போட்டு 10 பேருக்கு பகிரவும், நல்ல செய்தி வரும்னு போடுறான். இப்போ நமக்கு பகிரலைன்னா ஒருவேளை கெட்ட செய்தி வந்துருமோன்ற பயத்திலே பகிர்ந்துட்டு லேட்டாக போனேன். வெள்ளிக்கிழமை பத்திரகாளி வந்தது, பாபாவாவது பரவாயில்ல சாஃப்ட்டு, பத்திரகாளி 5 பேருக்கு அனுப்பிச்சேன், பத்திரகாளி 15 பேர் அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸுக்கு லேட்டாக போனேன். சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு பகிரவும், நல்ல செய்தி வரும்ச்சு. அவர் கோபக்கார மனுஷன், 50 பேருக்கு அனுப்பிச்சிட்டு லேட்டாக போனேன், ஒரே செய்தி தான் வந்தது. தொடர்ந்து 3 நாள் லேட்டாக வந்ததுனால ஒரு லீவு கட்டு, இனிமேல் வந்ததுன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஜிஎம் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சான். சேகர் சார் சொன்னார் என்னை பற்றி டெய்லி, என்ன என் நம்பர், அது உண்மைதான். என்னுடைய முன்னேற்றத்தில் அவரை விட ஒரு அக்கறையான ஆள் இருக்க முடியாது. ஒரு நாள் ரொம்ப திட்டி கூப்பிட்டாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், ஒரு ஃபோன் வந்தால் சரியாக எடுக்க மாட்டிங்களா, ஒரு ஃபிலிம் டைரக்டர் உங்களை வந்து 3 நாளாக தேடின்னு இருக்காரு, ஒரு நல்ல கேரக்டரில் நடிக்க வைக்கணும் உங்களைன்னு, என்ன உயிரை வாங்குறாரு, அவர் லைனில் வந்தால் போங்க. சேகர் சார் இன்னொன்று சொன்னார், நீங்களும் சிவகார்த்திகேயன் மாதிரி வரணும்னு. அவர் என்ன, அவர் ஆசை, நம்மளுக்கு ஆசை விடுதா? உடனே அப்படி பார்த்துன்னா சரி போயிட்டு சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிடலாம் அப்படி. அவர் அப்படி தான் சொன்னார், கேரக்டர் நல்ல கேரக்டரு சிவகார்த்திகேயன் மாதிரி. நான் யோசனை பண்ணி, எனக்கு சில விஷயங்களுக்கு சில பேர் குரு, இப்போ சினிமான்றதுனால எனக்கு இதுலேயும் குரு நம்ம ஞானசம்பந்தன் சார் தான், ஏன்னா அங்கேயும் அவர் தான் சீனியர். நான் அவர் சீரியஸாக எவ்வளோ பிஸியாக இருந்தாரோ பாவம். ஒரு டைரக்டர் கூப்பிட்றாரு, போகலான்னு இருக்கேன் சார், எப்படி பேசணும், கால் ஷீட்னா என்ன, எனக்குன்னு கேரவன் தருவாங்களா, எல்லாம் கேட்குறேன். அவரும் ஏதோ சொன்னார் பாவம். போய் பார்த்தேன் டைரக்டரை, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்மளாம் என்ன பேசுவோம், அவங்க பேசுவாங்க பாருங்கள், மேடத்துக்கு தெரியும், லட்சுமி மேடத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சார். நீங்கள் கதை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹீரோ ஹீரோன் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்க, சரிங்க சார்ண்ணா. கதையே ட்ரெயினில் தான் ஆரம்பித்து ட்ரெயின்லேயே போகுது, சரிங்க சார்ண்ணா. கடைசி சீன் வரையும் நீங்கள் இருப்பீங்க, சரிங்க சார்ண்ணா. அப்புறம் கேட்டா சார், நான் ஹீரோக்கு என்னவா வேணும் சொல்கிறேன், இல்லை ஹீரோ இது சார் ட்ரெயினில் போகுது சார், ஹீரோவும் ஹீரோயினும் கீழ் பர்த்தில் இருப்பாங்க, நீங்கள் அப்பர் பர்த், இது ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்பர் பர்த்து, அப்பர் பர்த்தில் இருப்பீங்க, சரிங்க சார்ண்ணா. கடைசி வரையும் கண்ணு முன்ன மாதிரியே இருப்பீங்க, தூங்குற மாதிரியே இருப்பீங்க. டே இதுக்கு நான் நடிக்கவே வந்திருக்க வேணாம்,
இந்த புராண படத்தில் பிள்ளையார வேஷம் போடுறவன் பாவம், ஏன்னா நான் தான் நடித்தேன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தூங்கிறதுக்கே எதுக்குன்னு சில நல்ல உள்ளங்கள் நம்ம பேச்சை வந்து யூடியூப்பில் ஏற்றி விட்ருவாங்க. பார்த்துக்கிட்டீங்களா, எனக்கு யூடியூப்பில் போட்டதெல்லாம் எதோ என் பேச்சை விரும்பி கேட்டு போட்டவங்க, அவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா தலைப்பை அவங்களே போட்டுடுறாங்க. திடீர்னு பார்க்குறேன் பொண்டாட்டிக்கு பயப்படாதவன்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். அது என் ஒய்ஃபு இந்த மாதிரி எப்போ பேசுனேன்ச்சு. நான் இல்லைம்மா, நான் ராவணனை பற்றி சொன்னேன். ராவணன் உண்மையிலே வீரன், ஏன்னா ஒய்ஃபுக்கு பயப்பட மாட்டானே, அதான உண்மை அது சொன்னேன். சார், வாழ்க்கையில் பயம் இருக்கணும். ஒரு 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 மாதம் முன்னால் ஒருத்தர் பார்த்து சொன்னார், நீங்கள் வெறும் சிரிப்பாகவே பேசாதீங்க, ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள் மக்களுக்கு, செய்தியும் சொல்லுங்கன்னு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு செய்தி சொல்லிடுறேன், தயவு செஞ்சு எல்லாரும் ஆதார் கார்டு வாங்கிடுங்க. சில பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை, அதீனத்துக்கு கார்டுன்னு வாங்கினோம்ப்பா கண்டிப்பான்னு, எனக்கு வாணான்னு. அதான் ரேஷன் கார்டு இருக்கேன்னு, இல்லை இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுப்பா, ஆதார் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுன்னு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு கார்டு கொடுப்பானான்னு, இல்லை இல்லைண்ணா. சரி, அப்போ ஆதார் கார்டில் என்ன கொடுப்பாங்கன்னாரு. ஏன்னா ரேஷன் கார்டு விலை இல்லை எல்லாம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி ஆதார் கார்டில் ஏதாவது கொடுப்பாங்களான்னு. கொடுக்க மாட்டாங்கண்ணா, அப்போ எதுக்கு நான் வாங்கணுன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட முடியல, அப்புறம் கட்சியாக சொன்னேன், சொல்லக்கூடாதுப்பா வாய் தந்தேன், நான் சொல்லிடுறேன் வாங்கிடு, ஏன்னா எப்படி எடுத்து போகிறாங்க நாடுன்னு தெரியல, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா புதைக்க விட மாட்டானுங்க. அப்போ காக்கா குருவிக்கு போட்டுருவீங்களான்னாரு. அதெல்லாம் இல்லை பண்ண, எடுத்துட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இது நான் பேப்பர் போடுற பையன் மூஞ்சி மாதிரியே என் மூஞ்சி இருக்கேன்னு. அவருக்கு தெரியல, அவன் எல்லா மூஞ்சும் ஒன்றா தான் எடுக்கிறான். ஒரு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டுக்கு அப்புறம் இந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார், அது வாங்கிடுங்க. வாங்கலைன்னா கேஸ் போடுவான் போல. இது டெட் பாடியை தவிர எது வேணாலும் வைக்கலாங்க, அதில் என்ன ஷேப் வேணாலும் வைக்கலாம், அது வாங்கிடுங்க. சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாழ்க்கையை சிரிப்பாக வைக்கணுமா, ஏன்னா எல்லாத்துலேயும் பயம் வந்துடுச்சு, பயம் ஜாஸ்தியாக போச்சு. அரிசி வாங்குகிறோம் பயமுத்துறான், பிளாஸ்டிக் இருக்கவங்க உஷாராக இருக்காங்க. நல்ல தண்ணி குடிக்கணும்னு 40 ரூபாய் கேன் கொடுத்தா அவனே சொல்கிறான், பம்பு தண்ணியே சீல் போட்டு கொடுக்குறான்றான். பம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு எதுக்கு 40 ரூபாய் செலவு பண்ணோன்னு, நம்ம பம்பு தண்ணி கொடுக்கலாம் பார்த்தா சாக்கடை தண்ணி கலந்துருக்குது, ஜாக்கிரதங்கன்றான். சார், ஏன் தர்பூசணி பழம் வாங்க முடியலங்க, கருப்பு விட்டானுங்க. இந்த வாட்ஸ்அப்பில் சொன்னேன், ஆமாம், எங்கள் ஏரியாவில் கத்திரிக்காய் விலை ஜாஸ்தி, பச்சை தமிழனாக இருந்தால் பகிரவும் நான். ஏண்டா கத்திரிக்காய் விலை ஜாஸ்தி தான், வெண்டைக்காய் சாப்பிடு, அதுக்கே நான் பகிரணும், இது பரவாயில்லைங்க, இது பரவாயில்ல. மூட நம்பிக்கையை வளர்க்குறதுலாம் ரொம்ப தப்பு. இந்த தமிழ் புத்தாண்டு போச்சுங்களே, எவனோ ஒருத்தன் என் தங்கச்சி அவங்க ஏரியாவில் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டுருக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு ஆம்பளைங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் மனைவிகள் எல்லாம் வீட்டில் 3 நாளைக்கு அகல் விளக்கு ஏற்றுங்கன்னு அவளுக்கு போயிருக்கு தங்கச்சிக்கு. அது அண்ணன் வீட்டுக்கு சொல்லணுமேனு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. என் பொண்ணை எடுத்து ஆஹான்னு வச்சுது, யார் என்ன உன் தங்கச்சி அப்படிங்க என்ன சொன்னான். அதுக்கு உன் தங்கச்சிக்கு வேலையில் விடுங்க, வேலையில் விடுங்க அப்படிஞ்சு, இல்லை இல்லை என்ன தான் சொன்னேன், அது என்னவோ இந்த தமிழ் வருஷம் வந்து ஆம்பளைங்களுக்கு சரியில்லையா, அதனால் அகல் விளக்கு ஏற்றணுமா, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாச்சு அப்படின்னு வச்சுட்டு போகிறான் சார் கிச்சனுக்கு. எனக்கு இவ ஏற்றுவாளா இல்லையா பயமாக இருக்கு. அப்புறம் நான் போய் நீ ஏற்றுவல்ல அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இல்லைம்மா சொல்லிட்டேன், நீங்கள் வேறங்க உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது அப்படின்ச்சு. எனக்கு என்னென்னா மூட நம்பிக்கையாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் தான் மாட்டினேன், அப்புறம் வேறு வழி இல்லை, எனக்கு வேர்த்துடுச்சு. அப்புறம் மெதுவாக செல்ஃபோன் எடுத்துன்னு மொட்டை மாட்டிக்கு போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டி ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா அப்படின்னு. இல்லைங்க உயிர் எந்துங்க, ஒய்ஃபு தான் அப்படியே ஏற்றுக்கலாமான்னு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முன்னெல்லாம் கோயிலில் விக்கிரகத்தை பார்த்தா முருகராக பார்த்தோம் சார், இப்போ அதுவும் முடியல. இப்போ கோயிலுக்குள்ளே போய் விக்கிரகத்தை பார்த்தா ஒரிஜினலான்னு பார்க்குறோம், 581 சிலையை ஆட்டை போட்டுட்டு போயிருக்கான், பிரச்சனை எப்படி வரும்னு தெரியல. ஒன்றே ஒன்றுங்க, ஐயா சொன்னது தான், கோபப்படுறது நிறுத்திடுங்க, மகிழ்ச்சி அதுதான். வள்ளுவர் சொல்லியிருக்கார், நானும் அப்பப்போ வள்ளுவர் சொன்னார் வாசிக்க சொல்லி ஏதோ சொல்லணும், வள்ளுவர் சொல்லியிருக்கார்,
கோபத்தை விடுபவன் யாரோ அவன் துறவிக்கு சமம் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சில சாமியாரெல்லாம் எவ்வளோ கேஸ் போடுங்க கோச்சிக்கவே மாட்டான், சிரிச்சா மாதிரியே வரான் கோர்ட்டுக்கு. அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான், காந்தி சார் தெரியும், ஜட்ஜுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான் சார் மங்களம் உண்டாகட்டும்னு. ஜட்ஜில் சாமி உங்கள் மேலே போட்டிருக்க சார்ஜிட்டே அதான் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களான்னு.